இருக்கும் பாரியா காஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு சந்தோஷமா இருந்தா ஏ தங்கம்மா தாயம்மா தங்கம்மா தாயம்மா என்ன குச்சத்தை போய் குச்சமா இருக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு திங்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து ஆல்ரெடி நிறைய தடவை கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து விட்டுட்டேன். ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாமே முன்னாடியே கொடுத்து விட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் மாறனோட சில டாய்ஸு, அதுக்கப்புறம் மித்ராவோட சில திங்ஸ், என்னோடய லேப்டாப் கேமரா அந்த திங்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் எல்லாமே வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு உள்ள அந்த திங்ஸு, கொஞ்சம் செஞ்ச ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு ஸ்டாக்கு, ஸோ அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் ப்ராடக்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் அந்த அட்டைப்பெட்டியில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து அப்டன் பவுடர், ஹெர்பல் ஹேர் பேக், அதுவும் கொஞ்சம் ஸ்டாக் இருந்ததை வந்து இதில் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பபிள் ட்ராப், அதெல்லாமே இந்த பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொரியர் பண்ணக்கூடிய திங்ஸ், கவரு அந்த இதெல்லாம் இங்கே வந்து இருக்குது. அப்படி இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதை தவிர வந்து இந்த ராக்கரையும் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா அங்கே வச்சு எனக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தான் வந்து இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். நான் அங்கே போயிட்டு எல்லாமே செட்டில் ஆகி, எல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும். இன்னுமே சில திங்ஸ் இங்கே தான் வந்து இருக்குது. சரி, இப்போ ரொம்ப கொஞ்சம் அவசரமாக உள்ளது, அதை மட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எப்படியும் வருவோம்ல, அந்த டைமில் வந்து கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளம்ப தான் வந்து போகிறேன். நான் அங்கே போயிட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். போகிறப்ப கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஆல்ரெடி அன்றைக்கி கொஞ்சம் வாங்கியிருந்தோம், பட் இன்னும் ஸ்டில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து வாங்கணும். ஸோ அதையும் வாங்கிட்டு தான் வந்து அப்படியே போகிறோம். வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாம் காரில் ஏற்றிட்டு நேராக வந்து லென்ஸுக்கு போயிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் க்ராசரி எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு காரில் வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ணியாச்சு. சுத்தமாக இடமே இல்லை. எனக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரண்ட் சீட்டில் மாரனுக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. மித்ரா இப்போ வச்சுருக்க ஹேர் பூமும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து லென்ஸில் இன்றைக்கி தான் இந்த ஷாப்பிங் போகிறப்ப தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். 25 ருபீஸ்னு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுதன் தான் ஆக்சுவலி அதை வந்து வாங்கியிருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே மொதல் வேலையாக வந்து பெட் ரயில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கும்போது வந்து கார்னரில் பில்லோ வச்சுட்டு மித்ரா வந்து படுக்க வைப்பேன், பட் இப்போ இவள் வந்து டக்கு டக்குன்னு வந்து கமந்துடுறாளா, ஸோ எனக்கு கீழே விழுந்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு, அதனாலேயே வந்து லவ்லாப்பில் உள்ள இந்த கம்ஃபி பெட் ரயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 3 கலர்ஸில் இருந்துச்சு. நான் வந்து ரெட் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அனிமல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் மெயினாக வந்து என்னென்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பெட் ஹைட் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இப்போ அந்த கிளாத்தை லோ பண்ணிவிட்டு பேபியை வெளியே எடுக்கிறதுக்கு அதுக்குமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ்க்கும் அங்கே சைடில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னா கூட வந்து வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்குது. இனிமேல் வந்து நைட்டு தூங்குறப்ப கொஞ்சம் நிம்மதியாக வந்து படுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த காட்டில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்க்ரூ போட வேண்டாம், நம்ம இப்படி வச்சு அவங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்க்ரூ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட்லி சேஃப் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இதை வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரேட்டுமே 1500 or 1600 சம்திங் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை. இதை நீங்கள் எல்லா சைடுக்கும் வேணும்னா கூட வந்து வச்சுக்கலாம், பட் நான் ஒரு சைடுக்கு தான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா இன்னொரு சைடு வந்து எப்படியும் சுதன் யாராவது படுக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் ஒரு சைடுக்கு போதும்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும்தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் வந்து மாற்ற ஆரம்பித்தேன். என்னால் உடனேவும் எல்லாமே பண்ண முடியல. ஃபஸ்ட்டு இந்த கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அந்த இதெல்லாம் மட்டும் மாற்ற ஆரம்பித்தேன், ட்ரெஸ்ஸஸ் டயப்பர்ஸ் அதெல்லாம். மற்றபடி என்னோடய திங்ஸு கிச்சனுக்குள்ளே திங்ஸ் அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. என்னடா கடகடன் எல்லாத்தையும் மூவ் பண்ணுறேனே அதுக்குள்ளே அடிக்கிட்டேனே நினைக்காதீங்க. அதாவது அந்தந்த ரூமில் கொண்டு போய் தான் வந்து வச்சேன். அதுக்கப்புறம் பொறுமையாக தான் வந்து ஒவ்வொன்றையாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த ரூமில் வச்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண பிறகு ஓரளவு ஹால் கொஞ்சம் எம்டியாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இன்னும் நிறையவே வந்து கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து நிச்சயம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் பொறுமையாக எல்லாமே முடிஞ்ச பிறகு எல்லாம் எப்படி வச்சுருக்கேன் அந்த இதெல்லாமே நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாலில் இருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் இந்த பின்னாடி பெட்ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமில் டம்ப்பாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அப்புறமா தான் இருந்து வந்து அடுக்கி வைக்கணும். ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்க்கு மேலே வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு மித்ரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்க. மித்ரா, ஓய் ஏ மித்ரா, இங்கே பாருடி. அங்கே என்ன பார்த்துட்ருக்க? என்ன ஆ என்ன என்ன என்னது? ஜிராஃப். என்னது இது? ஜிராஃப். என்ன பண்ணீங்க? என்ன நான் ஒர்க் பண்றத பாக்கியா என்னடி தங்கம்? என்னமா பட்டு என்ன என்ன? அண்ணனை எங்க? மாறனை எங்க? மாறன் அண்ணன் எங்க? அண்ணன் எங்க? மாறா மாறா அண்ணன் எங்க? ஆ ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கேன். முன்னாடியே வந்து கொஞ்சம் செட்டிங் அந்த இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சில வேலைங்க வந்து வந்த பிறகு தானே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் கம்ப்ளீட்டாக பேக் டு நார்மல் வந்து ஆகலை. அது இன்னும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரையும் பார்த்து எல்லா வேலையும் பார்க்குறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இதை மாதிரி ரெண்டு குட்டீஸை வச்சு தனியாக மேனேஜ் பண்ணுறவங்க எல்லாம் நிஜமாகவே கிரேட் தான். இனிமேல் தான் போக போக தெரியும் நான் எப்படி வந்து ஃபுல்லாக ரெண்டு பேரையும் வச்சு ஃபுல் ஒர்க்கும் வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய வீடியோஸுமே நிறைய பெண்டிங் இருக்குது. அது வந்து எனக்கு எடிட் பண்ண வந்து டைம் இல்லை. ஏன்னா நான் முன்னாடி என்ன பண்ணேன்னா கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதை வந்து லேப்டாப்பில் காப்பி பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ண வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃபோன்லேயே எடுத்து ஃபோன்லேயே எடிட் பண்ணுறனால கொஞ்சம் குயிக்காக வந்து இருக்குது. இப்போ மெயினாக வந்து இதை எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வீக் டூ மித்ராக்கு வந்து என்ன சாலிட்ஸ் கொடுத்தேங்கிறத வந்து ஷேர் பண்ணிடலான்னு நினச்சேன். ட்ராகன் ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் டே வந்து கொடுத்தேன். ஐ மீன்ஸ் 8th day ட்ராகன் ஃப்ரூட் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து செவ்வாழை, சப்போட்டா, பொமிகிரானட். இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட், செவ்வாழை, சப்போட்டா மூணுமே வந்து கையாலேயே மேஷ் பண்ணி அப்படியே வந்து கொடுத்துட்டேன். பொமிகிரானட் மட்டும் என்ன பண்ணனா நான் ஜூஸாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. நான் வந்து அந்த ஒவ்வொரு அந்த பொமிகிரானட்ஸ் இது இருக்கும்ல அதை அப்படியே எடுத்து அவள் வாய்க்குள்ளே வச்சு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜூஸையும் அவள் வந்து சாப்பிட்டுட்டா, அந்த பீஸையுமே சேர்த்து வந்து சாப்பிட்டுட்டா. பட் சில குட்டி குட்டி அந்த பொமிகிரானேட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டி விதை இருக்கும்ல அதை மட்டும் சில இதை மட்டும் ஸ்பிக் பண்ணோம். இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் 4 days கொடுத்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து காலிஃப்ளவர் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் வந்து மஞ்சள் பொடி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு நான் உப்பு வந்து ஆட் பண்ணல. மஞ்சள் தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை மட்டும் நான் மிக்சியில் தான் வந்து போட்டேன்.
ரொம்ப மாவு மாதிரி அரைக்கல, பட் ஓரளவு வந்து பல்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கையால் மேஷ் பண்ணுறப்ப அது கரெக்டாக வந்து வரல. ஸோ காலிஃப்ளவருக்கு அப்புறம் ட்ரம் ஸ்டிக் கொடுத்தேன். ட்ரம் ஸ்டிக்கையுமே இதே மாதிரி தான் ஸ்டீம் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதை இருக்குல்ல அதை வந்து எடுத்து கையை வச்சே மேஷ் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான் கொடுத்தேன். வாட்டர் மெலானுமே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கையை வச்சே மேஷ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ வீக் டூ சாலிட்ஸ் வந்து மித்ராக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீக் வீக் த்ரீயில் உள்ள அந்த இது வந்து நான் வீக் த்ரீ கம்ப்ளீட் ஆன பிறகு நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமேல் உள்ள வீடியோஸ் நீங்கள் இங்கேருந்து தான் வந்து பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.